பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு பள்ளிகள் வாயிலாக உங்களுடைய லேப்டாப்பில் பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் 12th மேத்தமெட்டிக்ஸ் கல்வி டிவி வீடியோ லெசன்ஸ் கல்வி டிவி வீடியோக்கள் டவுன்லோட் பதிவிறக்கம் செய்து தரப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் முழுமையாக கண்டு பாடப்பொருளை புரிந்து அந்த பாடத்து பொருளுக்கேற்றவாறு பாட புத்தகத்தில் உள்ள வினாக்கள், எடுத்துக்காட்டு வினாக்கள், பயிற்சி வினாக்கள் போன்றவற்றை செய்து பார்த்து பாடப்புலமையை வளர்த்து இருப்பீர்கள், வளர்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அது மட்டுமில்லாது, தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சி மூலம் தடையும் விடையும் என்ற பகுதியில் உங்களுக்கு வினாவிடை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில், அதாவது பள்ளியில் வழங்கப்பட்ட லேப்டாப்பின் மூலம் வழங்கப்பட்ட பன்னெண்டாம் வகுப்பு கணிதத்தின் முதல் பாடத்தில் அமைந்துள்ள கேள்விகளையும் தடையும் விடையும் பகுதியில், கல்வி டிவியில் ஒளிபரப்பப்பட்ட தடையும் விடையும் பகுதியில் வழங்கப்பட்ட கேள்வியையும், அதாவது க்வெஸ்சன்ஸ் தொகுத்து வழங்குகிறேன். இதை நீங்கள் பயிற்சி செய்தீர்கள் என்றால் இந்த மாடல்லையும் வரும், இந்த கேள்வியும் வரும். தேர்ச்சி பெறுவது மிக எளிது, தேர்வு பயத்தை நீங்கள் வந்து நீக்கிவிடலாம். எனவே இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆசிரியருடனோ அல்லது கல்வி டிவியில் வழங்கப்பட்ட வீடியோக்களை யூடியூப் கல்வி டிவி அஃபிஷியல்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விடை தெரியும். இதை நோட்டில் எழுதி வைத்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா கணித தேர்வு பயம் உங்களுக்கு நீங்கும். பயிற்சி மேற்கொண்டு இந்த மாடல்லையும் நீங்கள் பயிற்சி மேற்கொண்டு பயிற்சி வினாக்கள் புத்தகத்தில் சாப்டர் 1 உள்ள பயிற்சி வினாக்கள், அது மட்டும் இல்லாத எடுத்துக்காட்டு வினாக்கள்லாம் நீங்கள் பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அதிகப்படியான மதிப்பெண்ணும் பெறலாம். இப்போ பாருங்கள், 2 கொடுத்துருக்குறேன். இந்த மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தொகுத்து வழங்குகிறேன். இனி வருங்காலத்தில் இங்கிலீஷ் மீடியத்தையும் நான் தொகுத்து வழங்குகிறேன். நீங்கள் பார்த்தாலே புரியும். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கேட்குறாங்க, செகண்ட் கொஷினில் இன்வர்ஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க, தேர்ட் கொஷினில் ரேங்க் ஆஃப் ஏ கேட்குறாங்க. நீ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க புக்கு வச்சுன்னு பார்த்தனாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் வழியில் தான் கல்வி டிவியில் சொல்லித்தராங்கன்றதுனால தமிழ் வழியில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை மட்டும் பார்த்து நல்லா பயிற்சிடுங்க, அந்த மாடல்லையும் படிங்க. அதேமாதிரி 3 கொஷினையும் பாருங்கள். இங்கேயும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் கேட்குறாங்க. 5th கொஷினில் காஜோட மெத்தடில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 6th வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டி. இதையும் ப்ரூவ் தட், இந்த மாடல்லையும் வரும். இந்த ப்ராடக்ட் இதே மாடல்லையும் நீங்கள் பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி மேற்கொள்ளணும். இப்போ 8th கொஷின் பார்த்தீங்கன்னா நேர்மாறு அணி அப்படின்னா இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அது 9th கொஷின் சால்வ் பை கிராமர் ரூல். 10th கொஷின் வந்து சால்வ் பை இன்வர்ஷன் மெத்தட் தான். இங்கிலீஷ் மீடியம் இதுலேயே கேள்வி கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கை ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துக்கின்னு நீங்கள் அந்த யூடியூப் வீடியோ வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிய போகுது. அது பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ 2 வந்து உங்களுக்கு 3 ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 3 அது போல் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாடல்லையும் பாருங்கள். அதுபோல் 5 கொஷின் சார் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பள்ளியில் வழங்கப்பட்ட வீடியோக்களை பாருங்கள், உங்கள் லேப்டாப்பில் இருக்கும். தடையும் விடையும் பகுதியில் நீங்கள் போயிட்டு பார்க்கணும், அதாவது கல்வி டிவி அஃபிஷியல் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் யூடியூப்பில். அங்கே போயிட்டு தடையும் விடையும் பகுதியில் பிளேலிஸ்ட்டில் போய் கணிதம் 12th எடுத்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் சாப்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் சாப்டரில் வர கேள்விக்கான விடைகளையும் கொடுத்துருக்குறேன். பள்ளி ஆசிரியரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்கள் யூடியூப் வீடியோவையும் பாருங்கள். யூடியூப் வீடியோவில் கல்வி டிவி அஃபிஷியல் போட்டு பாருங்கள். ஸ்கூலில் உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள ஃபஸ்ட் சாப்டர் வீடியோக்கான அந்த கொஷின் ஆன்சரு எந்த கொஷினுக்கு எந்த விடைன்றதை
பார்த்துட்டு அதை நீங்களே செல்ஃபாக எழுதி பார்த்தீங்கன்னா முழுமையாக மதிப்பெண் பெறலாம். 5 மதிப்பெண் விழாக்களை பாருங்கள். இது வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தேடு தான், 11th இது பார்த்தாலே தெரியும். இது 12th காஷியன் எலிமினேஷன் மெத்தேடு தான், 13th காஷியன் எலிமினேஷன் மெத்தேடு தான், சால்வ் பை யூஸிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தேட். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்ற அடிப்படையில் நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டாக இன்கன்சிஸ்டன்டாக கேட்குறாங்க, செக் பண்ணி பார்க்கணும். இந்த கேள்விகளை விடைகளை முழுமையாக தெரியாமல் எக்ஸாமுக்கே போகக்கூடாது. அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திங்கன்னா இந்த Chapter 1 எப்படி தான் கேள்வி கஷ்டமாக வந்தாலும் உங்களால் 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் படிக்கும்போதே மனப்பாடம் பண்ணாமல் இப்போ காஷின் எலிமினேஷன் மெத்தேட்னா எப்படின்னு தெரிஞ்சிக்க அந்த அடிப்படையில் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி 15th ட்ரைவல் சொல்யூஷன் நான் ட்ரைவல் சொல்யூஷன் என்னான்னு தெரிஞ்சு வச்சிங்க. கிராமர் ரூலை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதையும் புரிஞ்சிங்க. இன்வர்ஷன் மெத்தேடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த 17 கொஷின்ஸுக்கும் First Chapter நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா, நல்லா ட்ரெயினிங் ஆகிட்டிங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அயராது இந்த கணக்கெலாம் எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களால் மதிப்பெண் எடுக்க முடியும். பயிற்சி எடுத்த உடனே இந்த மாடலில் இருக்கிற புத்தகத்தில் உள்ள வினாக்களுக்கும் பயிற்சி எடுங்க, தேர்வு பயத்தை போக்குங்க. நன்றி.